வணக்கம் நான் ஓவியர் ஷேக் பேசுகிறேன் தமிழகத்தில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு மாபெரும் அரசன் மா மன்னன் கரிகாலச்சோழ பெருவளத்தான் என்கிற ஒரு அரசனை பற்றிய தொகுப்பையும் அவனுடைய ஓவியத்தையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் தாய்மொழியில் சிறப்புற்றும் சிறந்த பண்பாடும் கலை இசை இவற்றில் மேம்பாடும் அடைந்து செல்வ செழிப்போடு செழித்து வாழும் மக்களுடைய நாட்டை ஓங்கி வளர்ந்த நாகரிகம் அல்லது ஓங்கி வளர்ந்த நாடு என்று கூற முடியும் அப்படி ஒரு நகர நாகரிகமும் பண்பாடும் வீரமும் கொடைத்தன்மையும் விருந்தோம்பலும் அறமும் செழித்திருந்த ஒரு நாடு இருந்தது பண்டை காலத்தில் புலமையில் மேம்பட்ட புலவர்களும் அயல் நாட்டு வாணிபமும் தழைத்தோங்கி இருந்த காலம் அது அப்படி ஒரு நாட்டை ஆண்டு வந்தவன்தான் சோழன் கரிகாலன் என்கிற மாபெரும் அரசன் இவன் ஆளும் திறமையை அதிகம் பெற்ற காவிரி பூம்பட்டினத்து அரசன் இந்த கரிகாலன் ஆதித்திய அல்லது ஆதித்த கரிகாலன் அல்லன் நான் கூறும் கரிகாலன் சங்க காலத்தில் ஆத்திப்பூ மாலை சூடி சிறுவயதில் அரியணை ஏறி அரசாண்ட சோழ மன்னன் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவன் காவிரி பூம்பட்டினத்தை பூம்புகார் என்றும் அழைப்பர் பூம்புகாரை ஆண்டு வந்த இந்த மன்னனுக்கு திருமாவளவன் பெருந்திருமாவளவன் காவிரி நாடன் ஞாயிற்று சோழன் பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என்று பல பட்டப்பெயர்கள் உண்டு சிலப்பதிகார காப்பியத்தில் அதனை பாடிய இளங்கோவடிகள் மங்கள வாழ்த்துப் பாடல் என்று துவங்கும் பாடலில் சோழ மன்னன் கரிகாலனை புகழ்ந்தே தொடங்குகிறார் திங்களைப் போற்றதும் திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றதும் மாமழை போற்றுதும் பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றதும் என்று தொடங்கும் சில வரிகள் அந்த பாடல் அரசனையும் நாட்டையும் நிலவையும் சூரியனையும் பூம்புகார் நகரையும் போற்றி துவங்கும் பாடலில் சோழ அரசனுடைய ஆட்சி சக்கரம் சூரியனைப் போல் நாடெங்கும் சுழன்று ஒளிவீசி பரப்பி வருகிறது என்று பெருமை பொங்கப் புகழ்கிறார் அந்த பெரும் தமிழ் புலவர் கரிகாலச்சோழனை சிலப்பதிகார காப்பியம் கலை கட்டுவதற்கு நடனமங்கை மாதவியின் நடனம் அரங்கத்தில் பெரும் கலைநயத்தோடு அரங்கேறுகிறது நாட்டியத்தை காண வந்த சோழ அரசன் கரிகாலன் நாட்டியத்தை கண்டு மகிழ்ந்து சிறப்பு வாய்ந்த தலைக்கோழி பட்டத்தை வழங்கினான் மேலும் ஆயிரத்தி எட்டு களஞ்சு பொன் பரிசளித்து தனது பச்சை மாலையையும் பரிசாக தந்தான் மாதவிக்கு அந்த சிலப்பதிகார காப்பியத்தில் வரும் கரிகாலனையே இப்போது நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் சரி அவனுக்கு என்ன இப்போது அவனை நான் போகிறேன் ஓவியமாக மகுடம் தரித்து அரசாண்ட அந்த கரிகாலனை வரைந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் வெறும் பென்சிலால் மட்டும் வரைகிறேன் பாருங்கள் நீங்களும் வரையுங்கள் மாணவர்களே நாம் சென்றுபோன முற்கால வரலாற்று பெருமைகளை மறந்து போகிறோம் கடந்து போன வரலாறுகளை திரும்பவும் ஒரு முறை அறிவது நம் முன்னோர்களை நாம் பெருமைப்படுத்துவதாக அமையும் அதில் தென்படும் நல்ல சுவடுகள் நம் எதிர்காலத்துக்கு பயன்படும் விருந்தோம்பலில் சிறந்த மன்னனாக திகழ்ந்தான் கரிகாலன் தன்னை காண வந்தோர்க்கு புலவர்கள் ஆயினும் எளியவர்கள் ஆயினும் உணவு கொடுத்து பொன்னும் பொருளும் கொடுத்து ஏழடி நடந்து சென்று வழிகழப்பும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தான் கரிகாலன் சோழ நாட்டின் பெருமைகளை உயர்த்தியதோடு உலக பெற்ற கல்லெண்ணையையும் கட்டி வைத்தான் நீரை நெறிப்படுத்தும் கல் கட்டுமான பெரிய நீர்த்தேக்கத்தை இவன் கட்டினான் கல்லணை உலக புகழ் பெற்ற பழைய கால சாதனை உழவு தொழில் கைத்தொழில் வாணிபம் வர்த்தகம் எல்லாவற்றையும் ஆதரித்து அறநெறி வழுவாது தம் நாட்டு மக்களை அரவணைத்து ஆட்சி செய்து வந்தான் அயல்நாட்டு நாட்டு வணிகர்கள் பூம்புகார் துறைமுகப்பட்டினத்தில் குவிந்தனர் தங்கமும் குதிரைகளும் வந்து இறங்கின மிளகும் துணிகளும் ஏற்றுமதியாயின எப்போதும் எனக்கு கடந்து போன காலங்கள் பற்றி நினைவு கூறுவதில் அதிக ஆர்வம் இருக்கும் சூரியன் மாலையில் மறைவதை மலை முகடுகளிலும் தென்னை பனை மர இடுக்குகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அடிவானத்தில் மறைந்து அமிழ்ந்து போவதைக் கண்டு அதிசயிப்பேன் அப்படித்தான் பண்டைய வரலாறு இப்போது மறைந்து வாழ்கிறது அவற்றை நினைவு கூறுவது தற்காலத்தின் அவசியம் என்றும் கருதுகிறேன் சங்ககால இலக்கியங்கள் அன்றைய மக்களின் வாழ்வியலாய் நமக்கு வழித்து தந்திருக்கிறார்கள் புலவர்கள் அகநானூறும் புறநானூறும் நமக்கு இதை அத்துவடியாய் சொல்லும் தொல்காப்பியம் நமக்கு காலத்தின் தொலைதூரத்தை கணக்கிட்டுச் சொல்லும் ஐந்து இணைகளை அழகாய் சொல்லும் இலக்கண இலக்கியங்களை இனிதாய் கூறும் எட்டு தொகை நூல்கள் பண்டைய தமிழகத்தின் எட்டு திசையும் கூறும் இந்த வரலாற்று செய்திகளை எனக்கு அறிமுகம் செய்த ஆசான் பேராசிரியர் டாக்டர் இஜே சுந்தர் அவர்கள் ஆவார்கள் மலேசிய நாட்டின் ஒரு பத்திரிகைக்கு கண்ணகி காப்பியத்தை எழுதி வடித்து என்னை சித்திரப்படக்கதையாக ஓவியம் வரைந்து தரும்படி பணித்து அந்நாட்டில் என்னை அறிமுகப்படுத்தியவர் பேராசிரியர் இஜே சுந்தர் அவர்கள் ஆவார்கள் எனவே நீங்களும் ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய மன்னனை வரைந்து பழகிக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் இதோ அந்த அரசனை வரையப் போகிறேன் சங்க இலக்கிய புலவர்களின் பாட்டுடைத் தலைவன் சோழன் கலிங்கத்து பரணையில் உரித்திரங்கண்ணனாரும் பெண்பார் புலவர் வெண்ணி குயத்தியாரும் இவனை நூற்றில் பாடி வைத்திருக்கிறார்கள் முடத்தாமக்கன்னியார் என்னும் புலவர் படையிலும் கருங்குழல் ஆதனார் பட்டினப்பாளையிலும் பாடியுள்ளனர் காவிரி சூழ்நாட்டை ஆண்ட கரிகாலனுக்கு புலிக்கொடியும் புலிச்சின்னமும் அடையாளமாகும் இவன் தந்தை பெயர் உருவப்பற்றேர் இளைஞர் சென்னி சோழ மன்னர்களில் பெருமையுடன் அரசாண்டவன் இவன் இவன் மனைவி பெயர் அழுந்தூர் வேல் புதல்வி கரிகாலனின் மனைவி பெயர் நாங்கூர் வேல் புதல்வி கரிகாலன் கருவிலிருக்கும் போதே அவனின் தந்தை இறந்துவிட்டார் தாய்மாமன் இரும்பிடத்தலையார் அரவணைப்பில் இருந்த அவரை பட்டத்து யானை மாலையிட்டு அரசனாக தேர்ந்தெடுத்தது இளம் வயதிலேயே வீரமும் அறிவும் விளைந்த விவேகமுள்ளவனாக இருந்தான் கரிகாலன் தஞ்சை வெண்டிப்போர் என்றொரு சேர மன்னன் பாண்டிய மன்னன் ஒன்பது குல மன்னர்கள் சேர்ந்து கரிகாலனை எதிர்த்தனர் போரில் நேருக்கு நேர் நின்று சேர மன்னனை எதிர்த்து போர் பிரிந்தான் கரிகாலன் சேர மன்னன் உயிர் துறந்தான் கரிகாலன் வெற்றி பெற்றான் வாகை போர் பதினோரு குறுநில மன்னர்கள் போருக்கு வந்தனர் இவர்களை சுலபமாக வென்று ஏனைய அரசர்களின் பாராட்டுதல்களைப் பெற்றான் கரிகால சோழன் கடற்படையில் வலிமையான கரிகாலன் பலம் பொருந்திய கடற்படை கொண்டு இலங்கையோடு போர் புரிந்தான் வெற்றி கொண்ட கரிகாலன் சிறை பிடித்த கைதிகளை கொண்டு வந்து காவிரியின் இரு கரைகளையும் உயர்த்தி பாசான தேக்கத்திற்கு வழி செய்தான் பொன்னி காவிரிக்கு கரை கண்ட பூபதி இவன்தான் கல்லணை போகும் வழியில் இந்த கரைகளை இன்றும் பார்க்கலாம் கரிகாலனின் மகள் நற்சோனை இவள் கணவன் சேரலாதன் என்கிற வானவரம்பன் இவர்களுடைய மூத்த மகனே கண்ணகிக்கு பத்தினி கோயில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் இளைய மகனே சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் மூத்தவன் அரசன் இளையவன் புலவன் சங்க இலக்கிய புலவர்கள் மற்றும் அரசர்கள் நமக்கு பெருஞ்செல்வங்களான இலக்கியங்களையும் அவர்களின் சிறந்த வாழ்வியல்களையும் நமக்கு பாடமாக வரலாறாக விட்டு சென்றிருக்கிறார்கள் கரிகாலன் பகைவர்க்கு காற்றின் வேகம் கொண்டவன் மக்களுக்கு தெண்டல் போன்றவன் அதில் பெருஞ்சிறப்பு வாய்ந்த பேரரசன் கரிகாலனை நாம் இப்போது வரைந்து பழகுவோம் மரபு சார்ந்த ஓவியங்கள் நமது பண்பாட்டு வளர்ச்சிக்கு ஊட்டமாக அமையும் வரலாறுகள் நம் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் நன்றி வணக்கம் ஓவியர் முஷேக் மாணவர்களே இதுவரை நான் உங்களிடம் பேசி வந்த கரிகால சோழ வளவனை பற்றிய ஒரு ஓவியத்தை வரையப் போகிறோம் என்று கூறி வந்தேன் அதன்படி அந்த ஒரு மாபெரும் வீரனுடைய ஓவியத்தை நாம் இப்போது வரைய போகிறோம் இப்பொழுது ஒரு தாழ் பேப்பரை எடுத்துக்கொண்டு பாதியாக பங்கு வைத்துக் கொள்வோம் செங்குத்தாக எட்டு பகுதிகளாக பிரித்து கொள்வோம் ஏனெனில் என் ஜான் உடம்பு அப்படிம்பாங்க நம்ம ஒரு ஜான்ல முகத்தில் முக நெத்தியிலிருந்து தாடை வரைக்கும் அளந்து பார்த்தா ஒரு ஜான் இருக்கும் அது மாதிரி எட்டு பங்கு நம்மளுடைய உடலுடைய நீளம் வரையறுத்திருக்கிறார்கள் நாம் நீங்களும் செய்து பார்க்கலாம் எட்டு ஜான் இருக்கும் உங்கள் கையிலால் வரைஞ்சி பார்த்தீங்க அளந்து பார்த்தீங்களா அதன்படி நாம் வரைய போயிடும் ஏழரை ஜானும் வைத்து கொள்ளலாம் அதன்படி நான் இப்போது உங்களுக்கு ஒரு எட்டு பங்காக வகுத்து கொண்டு முகத்தை வட்ட வடிவில் வரைந்து ஒரு முட்டை வடிவில் வரைந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்பொழுது நாம் அந்த மன்னனுக்கு கிரீடம் என்னும் மகுடம் வரைகிறோம் மகுடம் தரித்த அரசர்களை அக்காலத்தில் ஒரு பெரிய மன்னனாக போற்றி வந்திருக்கிறார்கள் மக்கள் நாம் ஒரு முட்டை வடிவில் வரைந்த முகத்துடைய படத்தில் இப்பொழுது கண்கள் மூக்கு வாய் வரைகிறோம் காது நம்முடைய புருவ அமைப்பு எங்கே முடிகிறதோ அங்கிருந்து தொடங்கி மூக்கு முடிகிற இடத்தில் முடித்துவிட வேண்டும் ஆனால் அந்த காலத்தில் காது வளர்த்து இருக்கிறார்கள் காதை வளர்த்து அதில் குழை எனப்படும் ஒரு அணிகலனை அணிந்திருக்கிறார்கள் குழை கடிப்பு என்றெல்லாம் கூறுவார்கள் பழங்காலத்தில் அது மகர குழை என்று இதற்கு பெயர் ஒரு மீனைப் போன்று அந்த காது வளர்த்த வடிவத்துக்கு உள்ளாக நுழைத்து ஒரு மீன் வடிவத்தில் அந்த குழையை மாட்டி தொங்க விடுவது அக்காலத்தையே மரபாக இருந்துள்ளது வீரத்திற்கு அடையாளமாக தமிழர்கள் அந்த காலத்தில் மீசை வளர்த்து கொள்வது என்பது ஒரு பெரிய மரபாகவும் இருந்துள்ளது இது அந்த மணி மகுடத்திற்கு நடுவே பெரிய வைரக்கல் இரத்தினக்கல் அல்லது மரகதக்கல்லை பதித்தும் மேலே முத்துக்களை தொங்கவிட்டும் தன்னுடைய மணி மகுடத்தை இரத்தின கற்களாலும் மணி அலங்கரித்து அந்த மணி மகுடத்தை மிக பிரமாதமான ஒரு நிலையில் தலையில் கொண்டு அவர்கள் அரியணையில் அமர்ந்திருந்ததாக நாம் படித்திருக்கிறோம் இப்போது நாம் கழுத்தில் ஒரு அணிகலனை வருகிறோம் இதற்கு பெயர் கண்டிகை இரண்டாவதாக அதற்கு சமமாக முத்து மாலையை தொங்கவிட்டிருக்கிறார்கள் ஒரு சிறந்த அணிகலனாக அக்காலத்தில் முத்து மாலைகள் சிறப்புற்று இருந்திருக்கின்றன இப்போது நாம் வரைவது சரப்பலி என்கிற ஒரு ஹாரம் பண்டைய காலத்தில் மன்னர்கள் இதை அணிந்திருப்பது ஒரு சிறப்பாக கருதப்பட்டு வந்திருக்கிறது இப்போது நாம் வரைவது தோல் மாலை தோளில் புஜத்தில் அணியப்படுவது தோல் மாலை இப்போது நாம் வரைவது தோல் வலை இதற்கு பெயர் கைவலை முன்னால் சூடகம் என்றும் பரியகம் என்றும் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் சங்குவலை பவள வலை நவமணி வலை கை வலை என்றெல்லாம் கைகளில் மிகச்சிறப்பாக வளையல்கள் அணிந்து இருந்திருக்கிறார்கள் பண்டைய பெண்கள் இதற்கு பெயர் உதரபந்தம் நெஞ்சிற்கு சற்று கீழ் இறக்கி வரைவது உதரபந்தம் இடுப்பில் மணிகளும் மாலைகளும் சேர்த்து இறுக்கி கட்டி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய உடைகளை பெரும் வீரர்கள் இடுப்பில் தங்களுடைய வாழ் தொங்கவிட்டிருக்கிறார்கள் அது எப்போதும் அவங்க அவர்களுக்கு மன்னர்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு அமைப்பாகவும் இருந்து வந்திருக்கின்றன தங்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு ஆயுதமாக எப்போதும் வாட்களை அந்த காலத்து மன்னர்கள் அரசர்கள் இடுப்பில் எப்போதும் கட்டி அல்லது தொங்கவிட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் திரைப்படங்கள் மூலம் இதற்கு பெயர் முரசு என்று பெயர் சிறுபறை பெரும்பறை என்று வரலாற்று வரலாறு சொல்கிறது அதில் இது பெரும்பறை முரசு என்றும் கூறப்படும் அரசு முரசு என்றும் கூறப்படும் இதை அரசின் வெற்றி பெற்ற காலங்களில் ஓங்கி அடித்து தன்னுடைய நாட்டிற்கு அறிவிப்பார்கள் முரசை அடிக்கும் அடி இடி முழக்கம் போல் இருக்குமாம் அந்த காலத்து புலவர்கள் இது பற்றி மிக அருமையாக வர்ணித்து கூறியிருக்கிறார்கள் இது வெண்கொற்றக்குடை அரசர்களுக்கு இதை ஒரு மரியாதை நிமித்தமாக தாங்கி ஒரு வேலைக்காரர் பிடித்து வருவார் இதற்கு பெயர் மென் சோழ அரசனுக்கு புலி சின்னம் கொடி சின்னமாக இலட்சணியாக இருந்து வந்திருக்கிறது புலி வந்து அவனுடைய நாட்டில் அவனுடைய பெரிய ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களுக்கும் ஒரு இலச்சினியாகவும் பயன்பட்டு வந்திருக்கிறது முத்திரை இனி அரசனை வரைந்ததற்கு ஒரு பக்க நிழலை ஒரு பக்க ஒளியை இந்த பென்சில் மூலம் அதிகப்படுத்தி அதை இன்னும் தெளிவாக காண்பிப்பதற்கு உங்களுக்கு ஷேடு என்ற பென்சில் வரைமுறை கலையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நெற்றியில் சூடப்படும் இந்த மகிடத்திற்கு வைரங்களாலும் மரகதங்களாலும் ரத்தின கற்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மகிடத்தையே அந்த காலத்தில் அரசன் சுட்டி இருந்திருக்கிறான் முடிகள் பெரும்பாலும் வந்து வெட்டுவதில்லை அதை தொங்கவிட்டும் ஒரு பக்கமாக முடித்து போட்டு வைத்துக்கொண்டும் இருந்திருக்கிறார்கள் அக்காலத்தையே மனிதர்கள் முத்து ஆபரணங்கள் சபடிகள் அந்த காலத்தில் மிக பிரமாதமான ஒரு அணிகலன்களாக இருந்து வந்திருக்கின்றன இத்துடன் இம்மன்னனின் படத்தை வரைந்து முடித்து விட்டோம் இப்பொழுது நீங்கள் வரைய ஆரம்பிக்கலாம் மாணவர்களே நன்றி